Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். 5 o'clock ஏஞ்சிருக்கோம். அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணோன்னு. நான் இப்போவுமே எனக்கு மம்மி கிடையாது. நான் மார்னிங் 5 o'clock வேக்கப் ஆகி என் தங்கச்சி 7 o'clock போகணும். ஸோ நான் அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். எங்களுக்கு தம்பிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி, டேடி 10 o'clock ஆஃபீஸ் போவார், அவருக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நான் அப்புறம் கிளம்பி காலேஜுக்கு போகணும். காலேஜ்லேருந்து வந்தோடனே ரொட்டீனாக ஒர்க் இருக்கும், அப்படியே நான் டின்னருக்கு சமைக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் இதுலேயே என்னோட ஸ்டடீஸ் பார்க்கணும். நான் இவ்வளோ வேலையுமே பார்க்குறேன். அது 2K kids தான் நான். ஓகே, கடைக்கு வந்து 4 பொருள் வாங்குறதுக்கு நம்ம அனுப்புவோம். இவங்களுக்கு 4 பொருளும் தெளிவாக 4 முறை சொல்லி அனுப்புவோம். இந்தந்த பொருள் இவ்வளோ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனா கூட அவங்க உடனே கடைக்கு போனோடனே ஃபோனு, அம்மா என்னென்ன சொன்னீங்க, அம்மா இன்னொரு முறை சொல்லுங்க. சார் அப்படிதான் உங்களுக்கு சொல்லித்தான் அனுப்புனேன். 1-க்கு 4 தடவை சொல்லி தானே அனுப்புனேன். 4 தடவை கடைக்கு அனுப்புவாங்க சார், இவங்க மறந்து 4 தடவை எங்களே கடைக்கு அனுப்புவாங்க. நடக்குது என்னோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அந்த கூடமே சரிம்மா அம்மா நான் போகிறேன், எனக்கு கேட்குற டைம் இல்லை, நான் கடைக்கு போகிறேன், நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு, அவ்வளோதான். அதே தான் அந்த கூடமையும் வீட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் லிஸ்ட் போட்டு கொடுத்தாலும் கடுக்கு போடும்போது தான் தெரியும் அடுத்தது வெங்காயம் இல்லை அப்படின்னு. என்னை போன்றோர் இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு பள்ளியோ கல்லூரி சேர்க்கும் பொழுது இந்த கான்ஃப்ளிக்ட் கம்மியாக இருக்கும். நாம என்ன செய்யறோம், கடனை உடனே வாங்கி போயிட்டு ஒரு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறேன், கடனை உடனே வாங்கி போயிட்டு ஒரு பெரிய காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறேன், அங்க போய் உட்காறேன். நான் போய் அங்க உட்காரும் பொழுது என்கிட்ட 10,000 ரூபாய் போன் இருக்கு, பக்கத்தில் விட்டு 1 லட்ச ரூபா போன் இருக்கு, உன்னால 1 லட்ச ரூபா போன் வாங்கி தர முடியாது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த 10,000 ரூபாய் போன் வாங்கிருக்கும் போது இந்த 10 பேர் என்ன கேவலமா பாக்கறாங்க, எனக்கு மன உளைச்சல் வருது இல்ல. திடீர்னு 18 வயசில் அவனை கூட்டு வந்து உனக்கே அது புரிய மாட்டேங்குது, உனக்கே அது தெரிய மாட்டேங்குது. எப்படி தெரியும்? உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய குழந்தைக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுற காலேஜ் தான், நீங்கள் அதில் தான் சேர்க்கணும், அதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். உங்களுடைய பெருமைக்கோ இல்லை இவனுடைய நல்லதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் தகுதிக்கு மீறி ஒரு இடத்துல போய் சேர்க்கும் பொழுது அங்கே ஒரு சூழல் அமையுது. அந்த சூழல் அது நியாயமா அநியாயமானது ரெண்டாவது. அங்கே அவன் ஒன்று உணர்றான், என்னை சுற்றி ஒரு 4 பேர் இருக்கான், அந்த 4 பேர் ஒரு விஷயத்தை அவன் வச்சிருக்கான், என்கிட்ட அது இல்லைங்கிறதா முதல் எண்ணம். என் குடும்ப சூழல்றது ரெண்டாவது நம்ம எனக்கு வருது, வராம போறது இல்ல. யாருமே கஷ்டத்தை சொல்லி வளர்க்காம இருக்கிறது இல்ல. அப்பயும் சரி இப்பயும் சரி சொல்லுவாங்க, நீங்க ஏத்துக்கிறது இல்ல. நீங்க ஏத்துக்கிறது இல்லன்னு சொல்லுங்க. உங்க கெபாசிட்டிக்கு ஒரு விஷயத்தை நீங்க அந்த குழந்தைக்கு செய்யணும். எங்க கடனை பத்தியும் எங்க கடனை பத்தியும் உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க கடனாலே ஆக போறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இதுதான் பிரச்சனை. இளைஞர்கள் பேசினா உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்ல. 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க கிட்ட சேமிப்பே இருக்காது. தம்பி இருங்க. சேமிப்புன்னு யாரு சொல்லி கொடுக்குறீங்க? நாங்க சேமிப்பு பத்தி சொல்லி கொடுக்கறது இல்லையா? நீங்களே கத்துக்கிறீங்களா? இல்ல நாங்க இவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கோம் நீங்க வந்து எங்களுக்கு கணக்கு காட்டுறீங்களா? எதுவும் கிடையாது. ஃபோன் அடிக்ட் அப்படியெல்லாம் நான் குறை சொல்ல வரல, சேமிப்பு பத்தி தான் சொல்ல வரேன் நான். ஓகே கேளுங்க. ஓகே பதில் சொல்லாம குட்டில பேச மாட்டீங்களா? ஓகே, ஸோ சொல்ல வர்றது என்னன்னா, நான் முதலிருந்து சொல்ல டிரைவர் தான், நீங்க அது கடந்து போறீங்களா இல்லை கவனிக்கலையான்னு எனக்கு சரியா தெரியல. குழந்தைகள் சில விஷயங்களை செய்யறதுக்கு வந்து இந்த புறச்சூழல்னு ஒன்று இருக்கீங்க, என்னை சுற்றி என்ன இருக்கு அந்த புறச்சூழலை இந்த தலைமுறை எப்படி வளர்க்குதுன்னு தான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நான் பட்ட, இப்போ அவர் சொல்லியிருந்தார், ஐயா சொல்லியிருந்தாரு, நான் எவ்வளோ கடினப்பட்டிருக்கேன், ஒரு அண்ணாக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ அந்த கஷ்டத்தில் வர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு அண்ணாவுக்கு இல்லை ஒரு பைசாவுக்கு, ஒரு பைசாவுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்கிற இடத்துல, ஆனால் அதே மூளை அடுத்து என்ன செய்யுதுன்னா, நான் இவ்வளோ கடினப்பட்டேன் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய இடத்துல ஸ்பூன் ஃபீட் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்பூன் ஃபீட் பண்ணுற இடத்துலனால தான் அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் வர இடத்துல ரியாலிட்டி தெரிய மாட்டேங்குது. பொதுவாக இதை போல் அட்வைஸ் பண்ணுற ஆட்கள் டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? யூஸ்வலாக பூமர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஆக்சுவலி ஒரு கர்ஸ் வேர்டே கிடையாது. யூஸ்வலாக அது ஒரு கர்ஸ் வேர்டே கிடையாது. பெரும்பாலான நாட்கள் வந்து அதை அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பூமர்ன்ற வேர்டு எங்கே இருக்குது, எங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1946 1964 வரைக்கும் பிறந்தவங்களை ஜென்ரேஷன் பூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களை ஜென்ரேஷன் இசட்னு சொல்லுவாங்க. மன உளைச்சல் பற்றி அவர் யார், 2K kids சார், 1995 2010 வரைக்கும் பிறந்தவங்களை ஜென்ரேஷன் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களை வந்து மினிலியம்ஸ்னு சொல்லுவாங்க, மினிலியம்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க பூமர் ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி சைலண்ட் ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி வந்து கிரேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதில் ஒருத்தர் வந்து மன உளைச்சல் பற்றி பேசினார். இது வரைக்கும் மனுஷன் பிறந்ததுலேருந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிப்ரெஷன் எந்த ஜென்ரேஷனுக்கு வந்து டீனேஜர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜென்ரேஷன் இசட் எங்களுக்கு தான் இருக்குது.
இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராயும் போது, உங்களுக்கு டிப்ரெஷன் எது? சீக்கிரமா எக்கனாமிக்கலா இண்டிபெண்டன்ஸ் ஆகணுன்றது என்னோட, அது வந்து என்னுடைய மன உளைச்சல் தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த சொசைட்டியில எப்படியாச்சும் சீக்கிரம் முன்னாடி வரணும், ஒரு ரெக்கக்னைசபிள் பர்சனாக ஆகணும் அப்படின்றது ஒரு டிப்ரெஷன். இவங்க சொன்ன மன உளைச்சல் எல்லாமே நான் கேட்க போது இவங்களுக்கு கன்வின்சிங் கெப்பாசிட்டி இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற கெப்பாசிட்டி குறைஞ்சு போச்சோ நான் ஃபீல் பண்ணுறேன். கம்யூனிகேட் பண்ணுறது இப்போ அங்கே எங்கள் அம்மா விடமாட்டுறாங்க, எங்கள் அப்பா விடமாட்டுறாங்க, என் பொண்ணு ரெட் சுடிதார் போட்டு மேலே உட்காந்துருக்கு, ஒரு குறை கூட சொல்லலாம், இங்கேருந்து சொன்னேன் குறை இருந்தால் சொல்லுமா தான் சொல்லிட்டு இருந்தேன், சொல்லலை. அது சினிமாவுக்கு போகும், அவங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போயிருக்கு, மகாபலிபுரம் போயிருக்கு, லேட்டாக போனால் நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறையுமே கிடையாது, வி ஆர் டிரான்ஸ்பரண்ட். என் பொண்ணோட பாஸ்வேர்டு, மொபைல் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது, உங்கள் பாஸ்வேர்டு தெரியுமா பொண்ணுக்கு? தெரியும், அதான் ரொம்ப முக்கியம். தெரியும், ரெண்டு பேருக்குமே தெரியும். இல்லை என்ன விஷயம்னா, இப்போ மற்றவங்க சொல்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாமல் குறை சொல்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம். உங்கள் அப்பா அப்பா அட்வைஸ் உங்களுக்கு பிடிக்காத அட்வைஸ் அது? சார், நான் எல்லா அட்வைஸுமே எடுத்துப்பேன் சார், எடுத்துப்பேன். எனக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு இதுனா, ராத்திரி 8 மணிக்கு வருவாங்க சார், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 10 மணிக்கு படுப்பாங்க. நான் 10 மணிக்கு படுத்தாதான் காலைல எனக்கு 8 மணிக்கு பஸ்ஸு சீக்கிரமாக போகணும். அப்போ உட்காந்து கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட் சாங் போட்டு கேட்பாரு சார், அவ்வளோ சத்தம். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும் சார். இன்னொன்று சார், எங்களை வெளியவே கூட்டிகிட்டு போக மாட்டார். ஏன்னா நானே என் அம்மா தம்பி மூணு பேருமே வந்து வீட்டில் தான் இருப்போம். எங்கள் அப்பா மட்டும் சைனா போவார், பெல்ஜியம் போவார், பிரான்ஸ் போவார். அஃபிஷியல் ட்ரிப்பாக இருந்தாலும் ஒரு சாட்டர்டே சண்டேனா எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோமா? அந்த குடும்பத்துக்காக எவ்வளோ வேலை பார்த்துட்டு விட்டு வெளியில் சாப்பிட்டு வர்றேன், நீங்கள் வந்து சாட்டர்டே வெளியே சாப்பிட கூப்பிட்டு என்ன? ஒரு நாள் தானே சார் கேட்குறோம். நான் எல்லா நாளும் வெளியே சாப்பிட்றேன். அன்னைக்கு வெளியே சாப்பிடணும்னா எப்படி மாறுத்தோம்? நீங்கள் சமைக்க மாட்டீங்களா வீட்டில்? சார், அம்மா சமைப்பாங்க சார், ஆனால் ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஃபேமிலியோட சேர்ந்து போகணும்னு ஆசைல. சார், நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். ஓகே, அவ்வளோதான், நிப்பாட்டுங்க வேற. ஓகே, மகாபலிபுரம் போனா அதுக்கப்புறம் கோவிட் வந்து 3 வருஷம் எங்கேயுமே போக முடியல. மகாபலிபுரம் முடியல? ஆமா, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சு. அப்புறம் எங்கேயுமே மகாபலிபுரமே 3 வருஷம் முன்னாடியா? அந்த பொண்ணு சொல்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு, என்ன எங்கள் அப்பா கூப்பிட்டு போகலாம் சொல்லலை. எங்கள் அப்பா இது நாள் வரையும் எங்கள் அம்மாவை எங்கேயுமே கூப்பிட்டு போனதில்லைன்னு சொல்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்ட்டு இல்லை சார், தினமும் வந்து சொல்லுவாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டே போனதில்லை. அப்போ சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது என்னால் அந்த பேச சான்சஸே கிடைக்காது. ஸோ அதனால இது ஒரு நல்லாயிருக்குன்னு சொல்லி சார் கான்செப்டே மாறிடுச்சு சார். என்ன அதுக்கு தேவையான ஃபீலிங்ஸ்லாம் கொடுத்துட்டேன் என் ஒய்ஃபுக்கு தான் சார். அது வேற இதில் அவன் பேசலாம் சார், இங்கே பேச முடியும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.